Hello friends, welcome to Nisha Techniques. இன்னைக்கு நம்ம சேனல்ல garlic flavorல veg hakka noodles எப்படி தயாரிக்கலாம்னு தான் பார்க்க போறோம். இதுக்கான டேஸ்ட் மேக்கரும் நம்ம வீட்லயே தான் தயாரிக்க போறோம். இப்போ வாங்க முதல்ல டேஸ்ட் மேக்கர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தறலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 3 டேபிள்ஸ்பூன் மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 10 போல கிராம்பு, 4 ஏலக்காய், அடுத்ததா பிரிஞ்சி இலை 2-3 சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை டேஸ்ட் மேக்கராக கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டாச்சு. இன்னும் வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டாச்சு. இது நம்ம ஒன்ஸ் தயாரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை அடிச்சது அப்படின்னா டேஸ்ட் மேக்கர் நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரை மேங்கோ பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பொருட்களையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்ட் மேக்கர் தயாராயாச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டேஸ்ட் மேக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹக்கா நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டு நம்ம நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹக்கா நூடுல்ஸ் எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காததாக தான் இருக்கும். அதை 4-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. 4 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதில் கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கேரட், 4-5 பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட்கார்ன், குடைமிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா முட்டைக்கோஸும் கொஞ்சம் சீச்சு எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதோ அந்த போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுகளும் போட்டுக்கோங்க. இப்போது 3 பல் பூண்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம தயார் பண்ண டேஸ்ட் மேக்கர் 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன். இந்த டொமேட்டோ சாஸும் நம்ம வீட்லேயே தயார் பண்ணது தான். அவ்வளோதான், இப்போ நம்ம நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருந்த பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு தான் நம்ம நூடுல்ஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் முதல்ல எண்ணெயில் பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டும் வெங்காயமும் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு 1-2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக காய்கறிகள்லாம் சீக்கிரமே வெந்துடும், நம்ம சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி வச்சுருக்கிறதுனால. இப்போ காய்கறிகளை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்கார்ன் மட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிக்கோங்க, அது லைட்டாக வெந்தாலே போதும். இப்போது இதில் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கோங்க. ஏன்னா சாஸ்லேயே நமக்கு நிறைய உப்பு இருக்கும். நம்ம நூடுல்ஸ்க்கும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது 1-2 நிமிஷம் போல் வேகட்டும். பாதி வெந்தாலே போதும், நூடுல்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஸ்வீட்கார்ன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் போல் மட்டும் மூடி வச்சுக்கோங்க. ஸ்வீட்கார்ன் சீக்கிரமே வெந்துருங்கிறதுனால ஸ்வீட்கார்னை நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு.
இதில் இப்போ நம்ம எடுத்து வச்ச சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் தான் ஹக்கா நூடுல்ஸ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். டொமேட்டோ சாஸ் இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேணாம், கடைசியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஹக்கா நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். கீழேருந்து மேலே இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. லேசாக கிளறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டேஸ்ட் மேக்கரை இதில் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் டேஸ்ட் மேக்கர் 250 கிராம் நூடுல்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்ட் மேக்கரும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துட்டோம்னா நம்மளோட ஹக்கா நூடுல்ஸ் தயாராகிடும். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது நம்மளோட ஹக்கா நூடுல்ஸ் சூப்பராக தயாராகியாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லி இலைகளை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். நம்ம வீட்டிலையே தயாரித்த டேஸ்ட் மேக்கரோட வீட்டிலையே தயாரித்த டொமேட்டோ சாஸோட ஹக்கா நூடுல்ஸ் சூப்பராக தயாராகியாச்சு. இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காதனால நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிஷா டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.